வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒன்றிய ஆட்சியாளர்களால் இந்திய அரசியலமைப்பு சட்டமே ஆபத்துக்குள்ளாகி உள்ளது. ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் நல்ல தீர்ப்பை எழுதுவார்கள் என முதலமைச்சர் கடிதம். மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி சத்தீஸ்கர் மாநிலத்தில் 67.34% வாக்குப்பதிவு. மித்திலி புயல் வங்கதேச கடலோர பகுதிகளில் இன்றிரவு கரையை கடக்க வாய்ப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். விவசாயிகளை வஞ்சிப்பதோ ஏமாற்றுவதோ அரசின் நோக்கம் அல்ல. செய்யாறு சிப்காட் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் ஏவா வேலு விளக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டண உயர்வால் மாணவர்கள் கடும் அதிர்ச்சி. தேர்வு கட்டணம் உயர்வு வரும் செமஸ்டருக்கு பொருந்தாது என அமைச்சர் பொன்முடி பேட்டி. விரிவான செய்திகள். ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு எதிரான நல்ல தீர்ப்பை 2024 மக்கள் எழுதுவார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் அரசியல் மாண்புகளையோ மாநில உரிமைகளையோ மதிக்காத ஒன்றிய ஆட்சியாளர்களால் இந்திய அரசியலமைப்பு சட்டமே ஆபத்துக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் கூட மதிக்காத நியமன பதவிக்காரர்கள் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், மதவாத, மொழி ஆதிக்க, மானுட விரோத அரசியல் ஒவ்வொரு மாநில மக்களையும் நடுங்கச் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். இவை எல்லாவற்றுக்கும் எதிரான நல்ல தீர்ப்பை 2024 மக்கள் எழுதப்போவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், அதற்கான விழிப்புணர்வு பரப்புரைதான் இளைஞரணி மேற்கொண்டிருக்கும் இருசக்கர வாகன பேரணி என குறிப்பிட்டுள்ளார். கருப்பு சிவப்பு இளைஞர் படை மக்களிடம் செல்லட்டும் என்றும், மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதால் நீட் தேர்வு போன்ற கொடூரங்கள் எத்தனை உயிர்களை பறித்துள்ளன என்பதை எடுத்து சொல்லட்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. மிசோரம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய 5 மாநிலங்களுக்கு அண்மையில் பேரவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன்படி மிசோரத்தில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் மற்றும் சத்தீஸ்கரில் முதற்கட்டமாக 20 தொகுதிகளுக்கும் கடந்த 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் 230 தொகுதிகளில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 64,000-க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதியில் வன்முறை நடைபெற்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நடைபெற்ற டிமானி தொகுதியின் மோரினா மிர்கான் பகுதிகளில் இருதரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் இருதரப்பினரும் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். பாதுகாப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். 2வது கட்டமாக தேர்தல் நடைபெற்ற சத்தீஸ்கர் மாநிலத்தில் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. அதன்படி மாலை 5 மணி நிலவரப்படி சத்தீஸ்கர் மாநிலத்தில் 67.34% வாக்குப்பதிவும், மத்திய பிரதேசத்தில் 71.3% வாக்கும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மிதிலி புயல் இன்று இரவு வங்கதேச கடலோர பகுதிகளில் கெபுபாராவிற்கு அருகே கரையை கடக்க வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து இன்று புயலாக மாறியுள்ளது. இந்த புயலுக்கு மிதிலி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த புயல் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து வங்கதேசம் அருகே கரையை கடக்கும் என்றும், மோங்கா கொபுரா இடையே கரையை கடக்கும் போது மணிக்கு 60-80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 22ஆம் தேதி வரை பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், நாளை திருநெல்வேலி, கோவை, தென்காசி,
தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மிதிலி புயல் தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, நாகை, கடலூர், தூத்துக்குடி மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 9 துறைமுகத்திலும் 2 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக 21 அதிகாரிகள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக 2018 நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. மனித உரிமை ஆணையத்தின் புலனாய்வு பிரிவு அறிக்கை மற்றும் தமிழக அரசின் அறிக்கையின் அடிப்படையில் இந்த வழக்கை முடித்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து மதுரையைச் சேர்ந்த வழக்குரைஞரும் மனித உரிமை ஆர்வலருமான ஹென்றி திபே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு தொடர்பாக அப்போதைய மாவட்ட ஆட்சியர், 17 காவல்துறை அதிகாரிகள், 3 வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 21 பேருக்கு எதிராக நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. இதையடுத்து வழக்கின் அடுத்த விசாரணை டிசம்பர் 11 ஒத்திவைக்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டண உயர்வு எதிர்வரும் செமஸ்டருக்கு பொருந்தாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விளக்கம் அளித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகம் தேர்வு கட்டணம் வீதம் ஒரு தாளுக்கு 150 ரூபாயாக இருந்த தேர்வு கட்டணம் தற்போது 225 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. டிகிரி சான்றிதழ் பெறுவதற்கான கட்டணம் 1000 இருந்து 1500 உயர்த்தப்பட்டுள்ளது. இறுதியாண்டு மாணவர்கள் ப்ராஜெக்ட் செய்ய 600 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 900 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த கட்டண விகிதம் மாணவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, அண்ணா பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டண உயர்வு எதிர்வரும் செமஸ்டருக்கு பொருந்தாது என கூறினார். விரைவில் அனைத்து துணைவேந்தர்களையும் அழைத்து பேசி அடுத்த ஆண்டு முதல் ஒரே விதமான கட்டணத்தை வசூலிக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும், மாணவர்கள் இந்த செமஸ்டருக்கு வழக்கமாக செலுத்தி வந்த தேர்வு கட்டணத்தை செலுத்தினால் போதும் என தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் சிப்காட் போராட்டத்தில் 7 விவசாயிகள் கைது குறித்து காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகள் 20 பேர் கைதான நிலையில் 7 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், செய்யாறு விவசாயிகள் 7 பேர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். எந்தவித முன் வழக்குகளும் இல்லாத நிலையில் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது என்றும், விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகள் மீது போடப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று OPS வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ததற்கு விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். விவசாயிகளை உடனடியாக எந்த நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது ஏன் என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. அதில் குண்டர் சட்டத்தில் கைதான 7 பேரும் 8 வழி சாலை போராட்டத்தையும் முன்னின்று நடத்தியவர்கள் என்றும், அரசு கொண்டுவரும் திட்டங்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றும் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. விவசாய நிலத்தை அபகரிப்பதோ விவசாயிகளை வஞ்சிப்பதோ அரசின் நோக்கமல்ல என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, அரசாங்கம் செய்யும் நல்ல செயல்களை தடுக்க சிலர் விவசாயிகளை போராட தூண்டிவிடுவதாக தெரிவித்தார். ஆனால் நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய கோரிக்கை தானே, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும், பட்டதாரி வேலை வாய்ப்பு தரணும், எல்லாருக்கும் வந்து கொடுக்கணுன்றது நம்முடைய நோக்கத்தான அரசாங்கம் நிறைவேற்றணும். ஆனால் இதை தொடர்ந்து சில பேர் மட்டும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ
24 நாள் 125 நாள் 5 பேர் உட்காருது, 10 பேர் உட்காருது, 5 பேர் உட்காருது, அந்த ஊர்ல இல்லாதவங்களாம் கூப்பிட்டு உட்காருது, தூண்டுறது. அந்த பகுதி மக்களை வெளியில இருந்து தூண்டுறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ஒருத்தர் வர அருள், அருள்னு ஒருத்தர் வர தூண்டுவது. இங்கெல்லாம் விவசாயம் இல்லையா, அது சட்டமான உறுப்பு இல்லையா, நாங்கெல்லாம் விவசாயம் அங்கே எல்லாம் இருக்கிறாங்க. மொத்த எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறோமே, எம்பி இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறமே, எல்லாம் விவசாயி தான். விவசாயிகளை வந்து பாதிக்கணும்னு ரெண்ட பார்க்கணும். ஒரு பக்கம் விவசாயிகளும் தேவை, அதை மறுத்து நம்ம மாவட்டத்தில் பெரும்பான்மையான விவசாயிகள் தான். அவர் குறிப்பிட்ட 5% சொல்ல முடியாது மொத்த இடத்துல. குறிப்பிட்ட இடத்துல தான் பட்டதாரிகளுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர முடியும். இப்போ வேலை கிடைச்சிங்கன்னு சொன்னாங்க. அந்த தொழிற்சாலைகளிடம் வெம்பாக்கு ஒன்றியம், அரங்காவூர் ஒன்றியம், அப்போ அந்த பகுதிகளுக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. அத்தனை முக்கியமான ஃபேக்டரி தான் ஊருக்காரங்க. வெம்பாக்கு ஒன்றியம், அரங்காவூர் ஒன்றியம், செய்யார் ஒன்றியம், ஆரணி ஒன்றியம், கரணமல்லூர் ஒன்றியம், அந்த வாசி ஒன்றியம் அப்படிதான் இருக்கு. மருத்துவத்துறையில் காலியாக உள்ள 5000 பணியிடங்கள் 1 மாதத்திற்குள் நிரப்பப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு மருத்துவ மாநாட்டின் கையேடு மற்றும் புதிய வலைதளத்தினை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் MRB மூலம் தேர்வாகியுள்ளவர்களுக்கு 1 மாதத்திற்குள் மருத்துவத்துறையில் பணி ஆணைகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். விரைவில் 1 மாத காலத்திற்குள் இந்த பணி நியமனங்கள் முறைப்படுத்தும் பணிகள் MRB சார்பில் நேற்று இரவே தொடங்கிவிட்டார்கள். இன்னும் 1 மாத காலத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் மருத்துவர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், மருந்து ஆளுநர்கள், கிராம சுகாதார செவிலியர்கள் ஏறத்தாழ 5000 பணியிடங்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படவிருக்கிறது. ஏற்கனவே இந்த துறையின் சார்பில் TNPSC 10,650 இடங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரே நாளில் பணியாணைகள் தந்தார்கள். அந்த 10,650 இடங்களில் 986 இடங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையை சேர்ந்தவர், இளநிலை உதவியாளர்கள், தட்டச்சர்கள், இப்படி 986 இடங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவர்கள், ஹோமியோபதி போன்ற எல்லா மருத்துவர்களும் முழுமையாக 100% நிரப்பப்பட்டு பணியாணைகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அந்த MRB தேர்வு முடிவுக்கு பிறகும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் பணியாணைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பெரிய அளவிலான பணியிடங்கள் நிரப்பும் பணி தற்போது உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளின் வாயிலாக சற்று இடைக்காலத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. அதற்கு இப்போது ஒரு நல்ல தீர்ப்பையும் மாண்புமை நீதியரசர்கள் தந்திருக்கிறார்கள். மிக விரைவில் 1 மாத காலத்தில் உங்களையும் அழைத்து இந்த 4,000-5,000 பேருக்கு பணியாணைகள் தரப்படவிருக்கிறது. சமூக நீதி மற்றும் பொருளாதார சுதந்திரம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். 119 தொகுதிகளை கொண்ட தெலங்கானா சட்டப்பேரவைக்கு வரும் நவம்பர் 30 தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் ஆளும் PRS, காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் தெலங்கானா மாநிலத்திற்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மாநில தலைவர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் இணைந்து இன்று வெளியிட்டனர். அதில் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதம் 2,500 நிதியுதவி வழங்கப்படும் என்றும், 500 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு வழங்கப்படும் எனவும், அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தெலங்கானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா நாளை வெளியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாராங்கல், நால்கொண்டா, கத்வால் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழும ஆன்லைன் போர்ட்டல் மூலம் 820 விண்ணப்பங்களுக்கு திட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். பயிற்சி காணொலி, 12 துறைகளின் தடையில்லா சான்றிதழ் மற்றும் விழிப்புணர்வு சித்திரக்கதை கையேடுகளை தொடங்கி வைத்த பின் பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி செயல்படும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் பெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக கொண்டாடப்படும் கார்த்திகை தீபத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் கோயில் கொடிமரத்தில் காலை 4:45 முதல் 6:12 வரை கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விநாயகர், முருகர், அண்ணாமலையார் ஆகிய சுவாமிகள் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கொடிமரம் அருகே எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாரை தரிசனம் செய்தனர். கொடியேற்றத்தை தொடர்ந்து வரும் 23 மகா தேரோட்டம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 26 விழாவின் நிறைவு நாளன்று பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து 2700 சிறப்பு பேருந்துகளும், வேலூர் மற்றும் விழுப்புரத்தில் இருந்து சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட உள்ளன. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூரில் கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு அரிய வகை மூலிகைகளின் கண்காட்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கூட்டுறவுத்துறையின் வார விழாவை முன்னிட்டு புற்று மகரிஷி மையம் சார்பில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 100 மேற்பட்ட அரிய வகை மூலிகைகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டது. இதில் மூலிகைகளின் பெயர்களும் அதன் பயன்கள் குறித்தும் மக்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. இக்கண்காட்சியை கூட்டுறவுத்துறை இணை இயக்குநர் குண ஐயப்பதுரை துவங்கி வைத்தார். இதில் சித்த மருத்துவர் பாஸ்கரன், டாக்டர் அம்பேத்கர் ஆகியோர் மக்களுக்கு மருந்துகளை வழங்கினர். இதில் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர். மருத்துவ முகாம் மற்றும் மூலிகை கண்காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் குறிப்பாக ஒரு 60 வகையான மூலிகைகள் மக்கள் பயன்படுத்தும் வகையில் எப்படி எளிய முறையில் வீட்டில் வந்து அவங்க வந்து அதை பயன்படுத்தி சில நார்மலான சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வீட்டு முறையிலே அவங்க வந்து தயார் செய்து பயன்படுத்தி கொள்ளும் அளவுக்கு மக்களுக்கு புரியும் மட்டத்தில் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. சித்த மருத்துவர்களுக்கு பட்டதாய சித்த மருத்துவர்கள் மற்றும் பாரம்பரிய வைத்தியர்கள் சேர்ந்து ஒரு இலவச சித்த மருத்துவ முகாமும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 100 மேற்பட்டவர் வந்து கலந்து கொண்டு பயனடைஞ்சாங்க. ரொம்ப அற்புதமான இந்த நிகழ்ச்சியை வந்து கூட்டுறவுத்துறை ஏற்பாடு செய்திருக்கிறது. ரொம்ப நாங்கள் குற்றமகசி சமூக மருத்துவ சேவையம் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நகர நிர்வாகத்தின் சார்பில் மறைந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைச்செல்வன் அவர்களுடைய 16 நினைவு தினத்தை முன்னிட்டு நகர செயலாளர் ஆர் எஸ் பாண்டியன் தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் திருத்துறைப்பூண்டி நகரமன்ற தலைவர் கவிதா பாண்டியன் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆத்தூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இருவரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி பகுதியைச் சேர்ந்த 10 சிறுமிக்கு தொடர்ந்து வயிற்றுவலி ஏற்பட்டு வந்ததால் சிறுமியின் பெற்றோர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாகியுள்ளதாக பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் சிறுமியிடம் விசாரித்த போது கடந்த 6 16 வயது சிறுவன் மற்றும் 20 வயது வாலிபரான இருவர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் 16 சிறுவன் மற்றும் 20 வாலிபர் ஆகிய இருவர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் எருத்துக்காரன்பட்டியில் அண்ணா நகரில் அரியலூர் வேளாண் உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கம் சார்பில் அமைக்கப்பட்ட பெட்ரோல் பங்கை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா, சட்டமன்ற உறுப்பினர் கு சின்னப்பா மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன், கூட்டுறவு அதிகாரிகள், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற 70th அகில இந்திய கூட்டுறவு வார விழாவில் 4,482 பயனாளிகளுக்கு 33.42 மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார்.
வேலூர் கஸ்பா பகுதியில் 13 ஆண்டுகளாக ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் முதல் நாளில் மண்டல பூஜை துவங்குவதை முன்னிட்டு ஸ்ரீ ஐயப்பனுக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் செய்யப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றி கருப்பு சாமிக்கு சிறப்பு பூஜை கணபதி பூஜை நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து இன்று முதல் 48 நாள் விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே கிணற்றில் முதியவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பகுதியை சேர்ந்த சின்னப்பா என்பவர் கடந்த 1 வருட காலமாக மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்து வந்ததாக தெரிகிறது. இவர் 2 நாட்களாக காணாமல் போனதால் அவரை தேடி வந்த நிலையில் வனக்காடு பகுதி ஒட்டியுள்ள கிணற்றில் சின்னப்பா சடலமாக கிடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆற்காடு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வழியாக திமுக இருசக்கர வாகன பேரணி காட்பாடிக்கு இன்று வந்தது. நீட் தேர்வு விளக்க கோரியும் வருகின்ற 17ஆம் தேதி இளைஞர் அணி மாநாடு நடக்க இருப்பதை வலியுறுத்தியும் சமீபத்தில் கன்னியாகுமரியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 85,000 கிலோமீட்டர் வரை செல்ல இருசக்கர விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். இந்நிலையில் பல்வேறு மாவட்டங்களை கடந்து குடியாத்தம் வழியாக காட்பாடி வந்தடைந்த இருசக்கர வாகன பேரணியை வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் வரவேற்றார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோதனை சாவடிகளுக்கான அதிநவீன தானியங்கி கேமராக்களின் கட்டுப்பாட்டு அறையை வேலூர் சரக காவல்துறை கண்காணிப்பாளர் முத்துசாமி பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தார். மேலும் கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடுகள் குறித்தும் காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து மாவட்டத்தில் கடந்த மாதம் சிறப்பாக பணியாற்றிய காவல் ஆய்வாளர்கள், உதவி காவல் ஆய்வாளர்கள், தலைமை காவலர்கள் மற்றும் காவலர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். திருச்சியில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் குழந்தைகள் பாதுகாப்பை வலியுறுத்தும் விதமாக குழந்தைகளுக்கான நடை எனும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் குழந்தைகள் வன்முறைக்கு எதிராகவும் குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்திய வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்றனர். இந்த பேரணியின் போது குழந்தைகள் மௌன நாடகம், சிலம்பம், கத்தி சண்டை, நிஞ்சா சாகசம் ஆகியவற்றை செய்து காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே 40 ஆண்டுகளாக தரைப்பாலம் கட்டாத காரணத்தினால் ஓடைக்கால் வாயை கடக்கும் போது கால்வாயில் விஷ பாம்புகள் செல்வதால் பள்ளி மாணவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் செல்வதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் கிராம மக்களின் 40 ஆண்டுகால தரைப்பால கனவை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிப்பாளையம் அருகே உள்ள பெருமுகை வனப்பகுதியில் இருந்து உணவு தேடி வெளியேறிய ஒற்றை யானை கொளத்துக்காடு பகுதியில் உள்ள தோட்டத்தினுள் புகுந்து பயிரிடப்பட்ட வாழை மரங்களை சேதப்படுத்தியது. இதையடுத்து ஒற்றை யானை கொளத்துக்காடு சஞ்சீவி ராயன் ஏரி பகுதி வழியாக குடியிருப்பு பகுதியில் புகுந்ததால் கிராம மக்கள் அச்சம் அடைந்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் முகாமிட்டுள்ள ஒற்றை யானையை வனத்துறையினர் வனத்தினுள் விரட்ட நடவடிக்கை எடுக்கவும் வனப்பகுதியில் இருந்து வனவிலங்குகள் வெளியேறாமல் இருக்க அகழிகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய அணி உலகக்கோப்பையை நிச்சயம் வெல்லும் என இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் செய்தியாளர்களை சந்தித்த கிரிக்கெட் வீரர் ரவி சாஸ்திரி இதனை தெரிவித்தார். They will start as favorites in the final. They played outstandingly well, and they don't have to do anything different. They just have to carry on from where they left in the last few games. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் நடைபெற உள்ள கலைஞர் 100 விழாவுக்கான அழைப்பிதழ் நடிகர் ரஜினிகாந்துக்கு நேரில் வழங்கப்பட்டது.
தமிழ் திரையுலகம் சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர். நிர்வாகிகளின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட ரஜினிகாந்த் நிச்சயம் கலந்து கொள்வதாக உறுதி அளித்துள்ளார். அத்துடன் நடிகர் கமல்ஹாசன் பங்கேற்பதும் உறுதி செய்யப்பட்டு உள்ளது. மேலும் இந்த விழாவில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட அனைத்து மொழிகளைச் சேர்ந்த முக்கிய நடிகர்கள் பங்கேற்க உள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 65 ரூபாய் உயர்ந்து 5,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 520 ரூபாய் உயர்ந்து 45,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1.50 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 79.50 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 79,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலகக்கோப்பை இறுதிப் போட்டி தொடங்குவதற்கு முன்பு இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமானப்படையின் சூரிய கிரண் ஏரோபாட்டிக் குழு 10 நிமிடங்கள் விமான சாகசத்தில் ஈடுபடும் என்றும் இதற்கான ஒத்திகை நாளை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியின் போது பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன்களும் உலகக்கோப்பைகளை வென்ற கபில்தேவ், தோனி போன்றோரும் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒன்றிய ஆட்சியாளர்களால் இந்திய அரசியலமைப்பு சட்டமே ஆபத்துக்குள்ளாகி உள்ளது. ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் நல்ல தீர்ப்பை எழுதுவார்கள் என முதலமைச்சர் கடிதம். மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி சத்தீஸ்கர் மாநிலத்தில் 67.34% வாக்குப்பதிவு. மித்திலி புயல் வங்கதேச கடலோர பகுதிகளில் இன்றிரவு கரையை கடக்க வாய்ப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். விவசாயிகளை வஞ்சிப்பதோ ஏமாற்றுவதோ அரசின் நோக்கம் அல்ல. செய்யாறு சிப்காட் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் ஏவா வேலு விளக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டண உயர்வால் மாணவர்கள் கடும் அதிர்ச்சி. தேர்வு கட்டணம் உயர்வு வரும் செமஸ்டருக்கு பொருந்தாது என அமைச்சர் பொன்முடி பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.